குட் மார்னிங் எவ்ரிவன். இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்டோட ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான் இருக்கிறேன். யூ கேன் வின் அப்படின்ற புக்கை நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஆத்தர் ஷேர்கரா ஒரு அருமையான ஒரு ஸ்டோரி, ஒரு ஸ்மால் ஸ்டோரி ஒன்று சொல்லியிருப்பார். ஐ திங்க் அந்த ஸ்டோரி இந்த ப்ரெசன்ட் சிச்சுவேஷனுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னா, தெர் இஸ் அ மேன் ஹூ சோல்ட் ஹாட் டாக்ஸ். கொஞ்சம் வயசானவர், அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு சரியாக காது கேட்காது. ஸோ யூ வில் நாட் லிசன் டு ரேடியோஸ். அண்ட் ஆல்சோ அவருக்கு வந்து கண் பார்வையும் சரியாக இருக்காது. ஸோ அவர்னால் வந்து டிவியும் பார்க்க முடியாது. தென் இஸ் ஆல்சோ இல்லிட்ரேட், அது அதிகமாக படிக்கல அவர். ஸோ படிக்காததுனால அவர் வந்து பேப்பரும் அவர் படிக்கிற பழக்கம் இல்லை. பட் ரொம்ப சிறப்பாக அவர் எந்தூசியாஸ்டிக்காக ரொம்ப உற்சாகமாக அவருடைய பிஸ்னஸை அவர் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நிறையா பன்ஸ் ஆர்டர் பண்ணுவார், தென் மீட் ஆர்டர் பண்ணுவார், தென் ரெண்டுத்தையும் போட்டு இந்த ஹாட் டாக்ஸ் அப்படின்ற விஷயத்தை நல்லா சுவையாக பண்ணி மக்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ நிறைய சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவரோட உபசரிப்பு, அவரோட டேஸ்ட் பண்ணுற விதம், அவரை மக்கள் அணுகிற விதம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கிளைண்ட்ஸ் அவருக்கு இருக்கும், கஸ்டமர்ஸ் இருக்கும், நிறைய அவருடைய ஸ்டால் வந்து டெவலப் ஆகிட்டே வந்தது. ஸோ இந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட சன்னு ஊர்லேருந்து வர்றாரு. ஈ இஸ் அ கிராஜுவேட். அவர் வந்து நல்லா இந்த பணத்தில் சம்பாதிச்சதில் அந்த பணத்தை வச்சு பையனை படிக்க வைக்கிறாரு. பையன் வந்து சிட்டிக்கு போயிட்டு நல்ல ஒரு கிராஜுவேஷனோட திரும்பி வரான். திரும்பி வந்துட்டு அவனும் இந்த பையனும் வந்து அவரோட பிஸ்னஸில் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணும்போது திடீர்னு ஒரு நாள் சொல்கிறான் பையன், அப்பா உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியுமா? என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ கேட்கும்போது பார்த்தா வேர்ல்டு வந்து இப்போ வந்து ஒரு ரிசெஷன் பீரியடில் போயிட்டுருக்கு. தென் நம்மளோட கண்ட்ரியோட சுச்சுவேஷன் ஈவன் வர்ஸ் சுச்சுவேஷன் நம்மளோட கண்ட்ரியும். ஸோ அதனால் வி ஹவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாரு. பையன் படித்ததுனால அவன் சொல்கிறது நம்ம கேட்டாகணும், நிறைய விஷயம் தெரிஞ்சுதான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் நெக்ஸ்ட் டே ஆன்வர்ட்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வாங்கிட்டு இருந்த அந்த பன் அண்ட் மீட்டு அதை அப்படியே பாதியாக குறைச்சிடுறார். பிகாஸ் பையன் சொல்லிட்டான் இல்லையா ரிசெஷன் பீரியட் வரப்போகுதுன்னு, ஸோ வி ஹவ் டு பி ப்ரிப்பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டானே. ஸோ அதனால் என்ன பண்ணார், அவர் வந்து வாங்கி ஹாட் டாக்ஸாக வாங்குற பன் அண்ட் மீட்டை 50% கம்மி பண்ணிட்டார். பண்ண உடனே என்ன ஆச்சு அப்படின்னா அவருடைய ப்ரொடக்ஷன் கம்மியாயிடுச்சு. தட் இஸ் எவ்வளோ டெய்லியும் பண்ணி வைப்பாரோ அது வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ கம்மி ஆனது மூலமாக என்ன ஆச்சுன்னா அவருடைய கிளைண்ட்ஸு வரவங்களும் கம்மியாகிட்டாங்க. ஸோ அவர்கிட்ட போன எப்போ போனாலும் இருக்கிறதில்ல, அதனால் வர பீப்புளும் கம்மியாயிட்டாங்க, கஸ்டமர்ஸும் கம்மியாயிட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவருடைய பிஸ்னஸும் கம்மியாயிடுச்சு. ஸோ அப்போ சொல்கிறாரு பையன்கிட்ட, சன் நீ கரெக்டாக சொல்லியிருக்கிறப்பா, வி ஆர் இன் த மிடில் ஆஃப் தி ரிசெஷன், கரெக்டு தான் நீ சொன்னது அப்படின்றாரு. ஸோ வாட் இஸ் த மோரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு பார்த்தா, மெனி டைம்ஸ் வி கன்ஃபியூஸ் அவர் இன்டெலிஜென்ஸ் வித் அவர் ஜட்ஜ்மெண்ட். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, சூஸ் யுவர் அட்வைசர்ஸ் கேர்ஃபுல்லி பட் அட் த சேம் டைம் யூஸ் யுவர் ஓன் ஜட்ஜ்மெண்ட். ஸோ இந்த ஸ்டேஜில் நிறைய பேர் சொல்லுவாங்க ரிசெஷன் பீரியட் வரப்போகுது, கண்ட்ரி இப்படி ஆக போகுது, 21 days லாக்டவுன், இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நம்மளுடைய வருமான வாய்ப்பு இழப்பு இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்காம உங்களை நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை சிறப்பாக செஞ்சீங்க, அதே எந்தூசியாஸ்டிக்காக பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக ஒவ்வொருத்தருமே இந்த ரிசெஷன் பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் ஒன்றுமே இல்லை, வி கேன் கம் அப் வெரி வெல். ஸோ மறுபடியும் வந்து நம்ம வந்து பெரிய லெவலில் ஒரு அச்சீவ்மெண்ட்டை நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ keep your routines well, stay enthusiastic and உங்களுடைய எஃபர்ட்டை நீங்கள் தொடர்ந்து போட்டுகிட்டே இருங்க, டெஃபினட்டாக வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட், வி கேன் வின். தேங்க்யூ.